வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு சத்தியம் ஹாட்ஸ்பாட். அனிதா, பிரதீபா, ஏஞ்சலின் ஸ்ருதி, ரித்துஸ்ரீ, வைஷ்யா, மோனிஷா, பாரத பிரியன், இது மாதிரி பலர்னு சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் யாரு? இவங்க பேரெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? தங்களோட மருத்துவ கனவு நிறைவேறாதான்னு ஆசை ஆசையா இருந்தவங்களுக்கு அது என்னைக்குமே நடக்காதுன்னு நீட் தேர்வு திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருந்த தருணத்துல தங்களோட வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டவங்கள சில மாணவர்களோட பேர்கள் தான் இது. நீட் தேர்வு சரியா தப்பா, இந்த வாதத்தை தாண்டி நீட் போன்ற தேர்வுகளுக்கான போட்டி தேர்வுகளுக்கான முக்கியத்துவம் இழந்து விடாம பாத்துக்க தனியார் பயிற்சி மையங்கள் எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றதையும் கவனிச்சிருக்கீங்களா? இப்ப தனியார் பயிற்சி மையங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய விதிகள் மாணவர்களுக்கு சாதகமா இல்ல பாதகமா, இதை தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கோம். பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களை அடிப்படையா வச்சு மருத்துவ கல்வி சேர்க்கை நடந்த வரைக்கும் மருத்துவ கனவு கலைஞ்சதேன்னு யாரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா நாம தலைப்பு செய்திகள்ல பாத்திருக்க மாட்டோம். ஆனா நீட் தேர்வு அந்த சாத்திய கூறுகளையே நசுக்கிறதா மாணவர்கள் உணர்ந்த அதே நேரத்துல தமிழகத்துல திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகள் நீட் தேர்வை தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க. அண்மையில கூட விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நீட் விலக்கு நம் இலக்கு அப்படின்ற பேர்ல முன்னெடுத்த கையெழுத்து இயக்கமும் பெரும் பேசுபொருளாவும் மாறிச்சு. நீட் தேர்வு விலக்கு தொடர்பா தமிழக சட்டப்பேரவையில இருந்து ஆளுநருக்கு தீர்மானம் அனுப்புனா கூட இன்னுமே குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கிடைக்காததால தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு விலக்கு கிடைக்காமலேயே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் ஒரு நினைவூட்டலுக்காக சொன்னாலும் நீட் போன்ற போட்டி தேர்வுகள்னால அதிகம் லாபம் பெறுவது யாருன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படியாவது போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறணும் அப்படின்னு போராடுற மாணவர்களோட கனவை முதலீடா வச்சு இயங்கிட்டு வர கோச்சிங் சென்டர்ஸ் தான். இப்ப கோச்சிங் சென்டர்ஸ், அதாவது தனியார் பயிற்சி மையங்கள் பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், அழுத்தத்தினால மாணவர்கள் எடுக்கிற விபரீத முடிவுகள், வசதியற்ற வகுப்புகள் மாதிரியான காரணிகளை கவனத்துல வச்சு இந்த விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. ஒரு பயிற்சி வகுப்புல சேர்ந்திருக்கிற மாணவர்களோட விவரங்களை இணையதளத்துல பதிவிடணும். வகுப்புகள் தொடங்கின பிறகு மாணவர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கவே கூடாது. பயிற்சி மையத்துல வேலை பார்க்குற ஆசிரியர்களோட கல்வி தகுதி, பாடத்திட்டம், பாடத்திட்டத்தை முடிக்கிற காலம், விடுதியோட வசதி மற்றும் கட்டண விவரங்களை இணையதளத்துல வெளிப்படையா வெளியிடணும். பயிற்சி வகுப்புகள்ல சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியா பட்டப்படிப்பு இருக்கணும். குற்ற வழக்கு பின்னணி கொண்ட ஆசிரியர்களை பணியமர்த்தவே கூடாது. 16 வயசுக்கு கீழே இருக்கிற மாணவர்களை பயிற்சி வகுப்புகள்ல அனுமதிக்க கூடாது. அதாவது மேல்நிலை பள்ளி படிப்பு முடிச்ச மாணவர்களை மட்டும்தான் வகுப்புகள்ல சேர்த்துக்கணும். எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தேர்வோட அந்த போட்டி தேர்வோட சிரம நிலை, படிக்க வேண்டிய பாடத்திட்டம், தேவையான முயற்சி அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும், புரிய வைக்கணும். கல்வி சூழல், பள்ளி சூழல், போட்டி தேர்வு, பள்ளி தேர்வுக்கான வேறுபாட்டையும் மாணவர்களுக்கு அந்த சமயத்துல புரிய வைக்கணும். மருத்துவம், பொறியியல் தான் வாழ்க்கையோட இலக்கு அப்படின்ற மாதிரியான வலியுறுத்தல்களை தவிர்க்கிறதோட கோச்சிங் சென்டர்ஸ்ல சேர்ந்துட்டா போட்டி தேர்வுகளை கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற வாக்குறுதிகளையும் தவிர்க்கிறது நல்லது. இந்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஏற்படுத்துறதோட மனநல மருத்துவர்களோட இணைஞ்சு அப்பப்ப மாணவர்களோட மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிற முயற்சியையும் கண்டிப்பா கோச்சிங் சென்டர்ஸ் எடுக்கணும். பயிற்சி மையங்கள்ல மாணவர்களோட திறனை ஆய்வு செய்ய வைக்கிற தேர்வுகளோட முடிவை பகிரங்கப்படுத்தாம மாணவர்களோட திறன் வளர்ச்சியை ஆலோசிக்கணும். பயிற்சி கட்டணம் நியாயமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பாதியிலேயே பயிற்சி படிப்புல இருந்து விலகிட்டா அவங்க செலுத்தின கட்டணத்தை அடுத்த 10 நாட்களுக்குள்ள திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல், மெஸ் வசதிக்கான கட்டணம் செலுத்தி இருந்தாலும் அதுவும் இதுல அடங்கும். பயிற்சி வகுப்பு நடக்கிற கட்டடங்கள்ல தீ பாதுகாப்பு குறியீடு, காற்றோட்டம், வெளிச்சம், ஆண் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி கழிவறைகள், சுத்தமான குடிநீர், புகார் பெட்டி, இது மாதிரியான வசதிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதும் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களோட கனவுகளை கட்டணமா வசூலிக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் புதிய விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டா ஆரோக்கியமான மாற்றத்துக்கு தொடக்க புள்ளியா இருக்கும். என்னதான் விதிகள்னு மாற்றம் வந்தாலும் மருத்துவம், பொறியியல் தான் சிறந்த படிப்பு அப்படின்ற மாதிரியான சமூக பிம்பங்கள் தலை தூக்கி நிற்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு அழுத்தமும் மன உளைச்சலும் இருக்கதான் செய்யும்.
தங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை மாணவர்களுக்கு பெற்றோர் கொடுத்து தங்களோட கனவுகளை தொடர்ந்து போற தைரியம் மாணவர்களுக்கு இருந்தா எந்த சூழல்லையும் வெற்றி பயணத்தை தொடர முடியும். அரசு கொண்டு வரும் மாற்றங்கள், அது தொடர்பான சமூக பார்வைகள், இன்னும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் ஹாட்ஸ்பாட் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க. நன்றி.